அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான ஒரு திறனாய்வு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த யாவரும் கேளிர் திறன் வளர் சங்கத்திற்கும் மற்றும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த இறைவன், என் பெற்றோர், என் உடன்பிறப்புகள், என் நலம் பெருமைகள், என் மாணவ கண்மணிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, திரு தளவாய் அவர்கள் எழுதிய நெல்லை பழமொழிகள் என்ற நூலினை திருநாய செய்ய துவங்குகின்றேன். இந்த நெல்லை பழமொழிகள் என்கிற புத்தகமானது இலக்கியா பதிப்பகத்தின் மூலம் இந்த 2024 தன்னுடைய முதல் பதிப்பை 1001 பதிப்புகளாக வெளிவந்துள்ளது. இதனுடைய விலை 133 ரூபாய். இந்த 133 ரூபாய் என்கிற ஒரு காரணத்தை, 7 கண்டங்களை கொண்டதுதான் உலகம், 7 நிறங்களை கொண்டதுதான் வானவில், 7 நாட்களை கொண்டதுதான் வாரம், அந்த வகையில்தான் இந்த நூலின் விலை 133 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது 133 என்பதன் கூட்டல் தொகை 7 ஆகும். இதன் வழியிலேயே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மொத்த பழமொழிகள் எண்ணிக்கை 1330. இந்த பழமொழிகளை அகர வரிசைப்படி தொகுத்து மிகவும் நேர்த்தியான விஷயமாக எடுத்து செய்தமை என்னை மிகவும் கவர்ந்தது. அதிலும் அகர வரிசையின்படி இந்த புத்தகத்தை எவரும் எளிதில் படித்து கவரக்கூடிய அளவில் அகர வரிசையில் இருக்கக்கூடிய பழமொழிகளின் எண்ணிக்கை மற்றும் பக்க எண் அனைத்தும் கொடுக்கப்பட்டு மிக நேர்த்தியான முறையில் இது கோர்க்கப்பட்டுள்ளது என்பதே எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தோன்றியது. புத்தகத்தை திறந்தவுடன் ஒவ்வொரு வரிசை முடிந்த பின்னும் அந்த வரிசைக்கான ஒரு வரிகளாக வை வரிசை பழமொழிகள் வைத்தியம் பார்த்தது போல உள்ளன, வேவரிசை பழமொழிகள் வேண்டிய கருத்துக்கள் உள்ளன என்பது போன்ற ஒவ்வொரு வரிகளையும் வாசிக்கும் போது சிந்தனை ஆற்றல் இந்த புத்தகத்தை தொகுப்பதற்கு எடுத்த மெனக்கெடல்களும் சிறப்பாக தெரிகிறது. இந்த புத்தகத்தை ஆசிரியர் அன்பு காணிக்கையாக அவருடைய தாய் தந்தையருக்கும் அவருடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் காணிக்கையாக்கி இருப்பது அவர் மற்றவர் மேல் வைத்துள்ள பெற்றவர் மேல் வைத்துள்ள மரியாதையை எடுத்து காட்டுகிறது. இந்த புத்தகம் ஆசிரியின் 6வது புத்தகமாக வெளிவந்துள்ளது. இந்த புத்தகத்திற்கு ஐயா வர்ணதாசன் என்கிற கல்யாண்ஜி சாகித்ய அகாதமி விருதாளர் அவர்கள் கொடுத்துள்ள உரை மிகவும் இந்த புத்தகத்தை சிறந்த முறையில் எடுத்து காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாக தெரிகிறது என்று கூறலாம். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், அதாவது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த சொலவடைகள், முதுமொழிகள், நாட்டார் வழக்குகளின் பெரும் தொகுப்புகள் என்றே நாம் இதனை கூறலாம். அடுத்ததாக இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை அளித்திருப்பவர் செம்மொழி செம்மல் புலவர் செந்தில் நாயகம் ஐயா அவர்கள். அவர்கள் தன்னுடைய அணிந்துரையில் ஆசிரியரான தளவாய் அவர்கள் காவல்துறையிலிருந்து காவலாளியாக நாட்டிற்கு மட்டுமல்லாமல் தமிழ் மொழிக்கும் காவலாளியாக இருக்க விரும்பி இந்த மாதிரி நூல்களை எழுதியிருக்கிறார் என்று கூறுவது மிகவும் உண்மை. நான் இந்த புத்தகத்தை வாசித்த பிறகுதான் அதனுடைய உண்மைத்துவம் எனக்கு புரிய வந்தது. அடுத்ததாக நல்லாசிரியர் நடேசன் அவர்களும் தளவாய் திருமலைநாதன் பொருளை இலக்கிய வட்டம் புரவலராக இருக்கக்கூடிய அவர்களும் இந்த புத்தகத்திற்கான அளித்துள்ள உரை மிக பொருத்தமான ஒரு உரையாகவே இருக்கிறது என்று கூறலாம். அடுத்ததாக அணிந்துரையாளர்களுடைய அணிந்துரைகளையே ஒரு கண்ணோட்டமாக கொடுத்திருக்கிறார்கள். நூலின் ஆசிரியரின் உரையாக நூலாசிரியர் தான் எழுதிய 5 புத்தகங்களின் விவரங்களையும் பழமொழிகளின் முக்கியத்துவத்தையும் அளித்துள்ளார். நூலுக்கு உள்ளே செல்லும் முன் என்று அவர் அளித்துள்ள விவரங்களிலேயே நான் அளித்த இந்த நூலின் விலை 7 கண்டங்களை அடிப்படையாக கொண்டது என்பதும் இதன் மூலமே தெரிகிறது. நூல் ஆசிரியரை பற்றி, அதாவது நாம் பள்ளியில் படிக்கும் போது ஒரு தமிழில் ஒரு செய்யுளை படிக்கும் போது அவர் அதை எழுதிய நூலாசிரியர் நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு என மாணவர்கள் படிப்பார்கள். அதுபோல் பெயர், தந்தை பெயர் என்று தன்னுடைய சுய விவரத்தை சிறப்பாக தன்னுடைய தாய் தந்தையர் தொட்டு தன் அடுத்த தலைமுறையினரான பிள்ளைகள் வரை எடுத்து கூறி சிறப்பாக அளித்துள்ளார். இந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன்னரும் எனக்கு ஒரு சில
பல மொழிகளை பற்றி அறிந்து கொள்ள ஏற்பட்ட ஆர்வமோ என்னமோ தெரியாது. ஊராவூட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும் என்ற பழமொழிக்கும், கள்ளக்கண்டா நாயக்கானோ நாயக்கண்டா கள்ளக்கானோ அப்படிங்கிற பழமொழிக்கும் நான் தேடி பார்த்த அர்த்தமானது, நம் வீட்டிற்கு மருமகளாக வரக்கூடிய அடுத்த வீட்டு பிள்ளையை நாம் ஊட்டி வளர்க்கும் போது, நம் வீட்டு பிள்ளையாக பாவித்து நாம் வளர்க்கும் போது, அவள் வயிற்றில் வளரக்கூடிய நம் வீட்டின் வாரிசு நலமுடன் வளரும் என்பதாகும். இது அடுத்த வீட்டில் இருந்து வரும் மாற்றான் மகளான மருமகளை தன் வீட்டு மகளாக பார்க்க வேண்டும் என்ற கோணத்தில் இந்த பழமொழி தோன்றியது என்றே இதை கேட்கும் போது எனக்கு தோன்றியது. அடுத்ததாக, கள்ளக்கண்டா நாயக்கானம் நாயக்கண்டா கள்ளக்கானம் என்பது நம்முடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையிலான பழமொழி என்பதை, நாம் ஒரு கோவிலுக்கோ அல்லது ஒரு சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடத்திலோ சென்றோம் என்றால், கோவிலுக்கு சென்று உள்ளே இருக்கக்கூடிய கற்பகிரகத்தில் இருப்பதை இறைவனாக பார்த்தோம் என்றால் அது இறைவன், கல்லாக பார்த்தோம் என்றால் வெறும் சிலையாக பார்த்தோம் என்றால் சிலை, கல்லாக பார்த்தால் கல். அதாவது ஒருவர் ஒரு கல் இருக்கிறது, அந்த கல்லை வழிபோகர்கள் பார்த்து கொண்டே செல்கிறார்கள். அதை எந்த விதமான ஒரு கலைநயமோ எதுவும் இல்லாத ஒரு வழிபோகர்கள் பார்த்து கொண்டே செல்கிறார்கள் என்றால் அது வெறும் கல்லாகத்தான் தெரியும். ஆனால் அதே சமயத்தில் அதை ஒரு சிற்பத்தை வடிக்கக்கூடிய சிற்பி பார்த்து கொண்டு செல்லும் போது, அந்த சிற்பிக்கு ஒரு நாய் சிற்பம் இருப்பது போன்று தோன்றினால் அது நாய் சிற்பமாகவும், வெறும் கல்லாக தோன்றினால் வெறும் கல்லாகவும், அது கல்லுக்கு மட்டுமல்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்பதே இது மிக முக்கியம் என்பதை எடுத்து கூறுவதாக இந்த பழமொழி அமைந்துள்ளது. நான் தேடிப்படுத்த விஷயமாக கருதுகிறேன் இந்த புத்தகம்.